அனைவருக்கும் வணக்கம். நமது ஆல்கெமி டாக்ஸ் சேனலில் பாரம்பரியமிக்க தகவல்களை பார்த்துட்டு வரோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொப்பு காரணம் கரளாக்கட்டையை தொடர்ந்து இன்னைக்கு நமது உடலில் உள்ள கிட்னியை உப்பை கொண்டு எப்படி மேம்படுத்துவது, ஹேர் ஃபால் வராது, கர்ப்பப்பை கோளாறு வராது, யூரின் இன்ஃபெக்ஷன் வராது, கிட்னி ஸ்டோன் வராது. ஒரு உப்பை நம்ம மேம்படுத்தி பயன்படுத்தும் விதத்தில் பயன்படுத்தி மூக்கரட்டையும் சேர்த்துக்கிட்டா நம்ம கரளாக்கட்டை பயிற்சியில் இரண்டு நாள் பயிற்சி சனி ஞாயிறு. இந்த இரண்டு நாள் பயிற்சியில் முடிவில் ஒரு மருத்துவ குறிப்பு சொல்லுவோம். ஏன்னா நமக்கும் நம்ம குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயன்படக்கூடிய எளிய வகை பயிற்சி முறையில் ஓகே இந்த மருத்துவ குறிப்பை நம்ம தொடர்ந்து வீட்டில் பயிற்சி பண்ணணும். நம்ம ஏற்கனவே உள்ளுறுப்பில் கிட்னியை பற்றி பார்த்தோம். இந்த கிட்னிக்கான சுவை உப்பு போன வீடியோலும் பார்த்துருப்பீங்க. அந்த உப்பை நம்ம எப்படி கையாளுறது, எப்படி இந்த உப்பை வந்து மருத்துவமாக பயன்படுத்துறதுன்றதான் இன்றைக்கி மருத்துவ குறிப்பு. இப்போ உப்பெல்லாம் வந்து அயோடின் கலந்த உப்பு தான் கிடைக்குது. என்றைக்கு அயோடின் கலக்க ஆரம்பித்தாங்களோ அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே தைராய்டு ப்ராப்ளமே வந்தது. ஆனால் அந்த காலத்தில் யாருமே எதை பயன்படுத்தலை, அயோடின் கலந்த உப்பை பயன்படுத்தலை. சரி, அதை விட்டுல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா நாட்டு கல்லுப்பு வாங்கிக்கிங்க. நாட்டு கல்லுப்பு அதை தான் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தணும். ஒன், அந்த சமையல் அந்த உப்புலேயும் விஷங்கள் கொஞ்சம் இருக்கலாம். அதனால் ஒரு மண் சட்டியில் அதை ரெண்டு மாதம் வச்சிங்கன்னா, ஒரு மண் பாத்திரத்தில் கல் உப்பை வாங்கி போட்டு வெள்ளத்தை வச்சு மூடிடணும். மினிமம் ஒரு மாதமாவது இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த உப்பை பயன்படுத்தினா அந்த மண்பானை அந்த உப்பில் உள்ள விஷத்தை எடுத்துகிட்டு நல்ல உப்பு மட்டும் நமக்கு கிடைக்கும். மண் பாத்திரத்துக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, சத்துக்களை தக்க வைத்து கொண்டு அசத்துக்களை வெளியேற்றி விடும். எதுவுமே எந்த ப்ராசஸ் தேவையில்லை, உப்பை உள்ளே வச்சு சட்டியில் வச்சா போதும். ஒரு மாதம் கழிச்சு அந்த உப்பை பயன்படுத்தலாம், வேறு உப்பை நீங்கள் போட்டலாம். ஆனால் அந்த மண் சட்டி ஒரு மாதம் தான் பயன்படுத்தணும். அப்புறம் அந்த மண் சட்டியை தூக்கி போட்டணும், அவ்வளோதான். அதோடய பயன்பாடு அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ஹோல்ஸ் எல்லாம் பிளாக் ஆகிரும், அந்த பயன்பாடு கம்மியாக கிடைக்கும். அதனால் ஒன்று. ரெண்டாவது, ஒரு கடை இரும்பு கடாயில் நமக்கு தேவையான உப்பை வறுக்கணும். வறுத்துட்டு அதில் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை போட்டால் அந்த முருங்கைக்கீரை என்ன பண்ணும், அதில் உள்ள அசுத்தங்கள்லாம் வெளியெடுத்துரும், விஷத்தை முடிச்சிடும். அந்த முருங்கைக்கீரை அதுலேயே இருந்தாலும் தப்பு கிடையாது. அப்போ அந்த உப்பை நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். அப்போ உப்பை வந்து முதல்ல அயோடின் கலக்காத உப்பை சாப்பிடணும், ஒன். ரெண்டாவது, உப்பை சுத்தப்படுத்தி சாப்பிடணும். ஒன்று வறுத்து பயன்படுத்தணும், இல்லைன்னா மண் சட்டியில் பாதுகாத்து அதை அடுத்த மாதம் பயன்படுத்தணும். இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது உப்பில் உள்ள அசுத்தங்களோ அதில் உள்ள விஷங்களோ நம்ம உடலை தீங்கு பண்ணாது. உடல் அப்படின்னா கிட்னியை பாதிக்காது. அப்போ உப்பு சுவையும் நமக்கு கிடைக்கும், உப்புனால உள்ள கெடுபலனும் நமக்கு கிடைக்காது. நல்லது தானே? அப்போ கிட்னி வந்து பிரச்சனை ஆச்சுன்னா உப்பு கால் வீக்கத்தை கொடுக்கும். உங்களுக்கு கிட்னியில் பிரச்சனை இருந்தால் அதிகப்படியான உப்பு உங்களுடைய கால்களில் வீக்கத்தை கொடுக்கும், கண்களுக்கு கீழே ரப்பை கீழே வீக்கத்தை ஏற்படுத்தும். இதெல்லாம் கிட்னி வந்து வீக்குன்னு அர்த்தம். அப்போ உப்புனால நம்ம என்ன பண்ணோம், நோயாளி ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம் ஓகே. அப்போ உப்பை வந்து உயர்தரமாக மாத்திரம், அதில் விஷத்தை நீக்கிறோம். என்ன கஷ்டமான வேலையா, மண் சட்டியில் வச்சு ஒரு மாதம் கழிச்சு அந்த உப்பு பயன்படுத்த போகிறோம், இல்லை கடாயில் போட்டு வறுத்து முருங்கைக்கீரையை போட்டு அந்த விஷத்தை முறிச்சிட்டு உப்பு பயன்படுத்த போகிறோம். இந்த உப்பை பயன்படுத்தினால உங்கள் கிட்னி பாதிக்கப்படாது. ஒன். அடுத்தது, நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிட்னியை மேம்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா மூக்கரட்டை கீரை ஒரு கீரை இருக்குது, அந்த கீரையை சமையல் பண்ணி சாப்பிடலாம். இல்லை மூக்கரட்டையில் மாத்திரைகள் விற்கிது ஆயுர்வேதிக் ஷாப்பில் சித்தாவில், அந்த மாத்திரைகள சாப்பிடலாம். மூக்கரட்டையில் சிரப்பு விற்கிது கடையில், அந்த சிரப்பு எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி உப்பையும் மூக்கரட்டையும் பயன்படுத்தினா நீங்கள் கிட்னியை பற்றி கவலைப்படாமல் உயிர் வாழலாம். கிட்னி ஆரோக்கியமாக இருந்தால் நம்முடைய ஆயுட்காலம் அதிகரிக்கும், இரத்த சுத்திகரிப்பு அருமையாக இருக்கும், முழங்கால் வலிகள் வராது, ஹேர் ஃபால் வராது, கர்ப்பப்பை கோளாறு வராது, யூரின் இன்ஃபெக்ஷன் வராது, கிட்னி ஸ்டோன் வராது. ஒரு உப்பை நம்ம மேம்படுத்தி பயன்படுத்தும் விதத்தில் பயன்படுத்தி மூக்கரட்டையும் சேர்த்துக்கிட்டா நம்ம கிட்னியை பற்றி கவலைப்படாமல் ஆரோக்கியம் வாழலாம். இந்த தகவல் இந்த விஷயத்தை உங்கள் வீட்டில் பயன்படுத்தி மற்றவங்களும் சொல்லி கிட்னியை மேம்படுத்தி நம்ம ஆரோக்கியமாக வாழலாம்.